Hello students, welcome back to my tutorial. And our channel ke neenga pudusa varinga na subscribe panni vechukonga okay la. And 3 days max oda moonavathu video idu. So idhula konjam romba important ana oru moonu topic pathi dhaan solla poren seriya. So skip pannama last varaikum full ah paarunga okay va. Adha first one paathina angle snap toggle rotate types of scales seriya. The types of scales on the 3 days maximum put the ground. Okay, wow. So on the yellow important up indicating on important up in the solma. Okay, wow. So on the design, in the angle upon a poron and the area. Seria, but on the particular chick rather than on the runway benefit on a vision. Okay, wow. Okay, fine. If on the nine upon your abana, 3 days max open money gram. So first one is putting a last scale, but the above. Okay, wow. So what is scale? நம்ம வந்து நீங்க ஆட்டோகிராட் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஸ்கேல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சரியா நீங்க வந்து டிசைனிங் வந்துட்டாலே அது கண்டிப்பா ஸ்கேல் இருக்கும் எல்லா சாஃப்ட்வேர்லயும் கண்டிப்பா ஸ்கேல் யூனிட் எல்லாமே இருக்கும் ஓகே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சின்னதா ஒரு பாக்ஸ் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜூம் அவுட் பண்றதுக்கு மவுஸோட ஸ்க்ரோல் வீல டவுன் பண்ணுங்க ஜூம் இன் பண்றதுக்கு மவுஸோட ஸ்க்ரோல் வீல அப் பண்ணுங்க இதை தனியா நான் ஜூமுக்குன்னு தனியா இன்னொரு இதுவே இருக்குது ஒரு டாப் பெரிய டாப்பிக்கே இருக்குது அதை நான் போகும்போது சொல்றேன் சரியா மேக்சிமம் அடுத்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகேவா ஸோ ரொட்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரோல் வீல பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்களா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் ஓகேவா ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மவுஸை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிடும் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கேலை படிக்க போகிறோம் ஓகேவா ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்கு பேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பேர் எல்லாமே ஆப்ஜெக்ட் இந்த பாக்ஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஒரு டீ பாட்டாக இருக்கட்டும் இது ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் சரியா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு நம்ம வந்து ரொட்டேட் அதாவது ஸ்கேல் பண்ணுறதுக்கு மூணு ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூன்னு பார்த்தோம் ஓகேவா ஸ்கேலுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்ன அப்படின்னா ஆர் பாருங்க நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே வந்துருச்சு இப்போ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுற பாருங்க வந்துருச்சா இதே இது நான் ஆரை ப்ரெஸ் பண்ணா அங்கே போகுது ஸோ ஏன் அங்கே போகுது அப்படின்னா அதான் ஸ்கேல் சரியா ஸோ இதான் ஸ்கேல் அப்படின்னு சொல்றேன் ஸ்கேல மூணு கேட்டகரி இருக்கு யூனிஃபார்ம் ஸ்கேல் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் அண்ட் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்குவாஷ் தானே எனக்கே டவுட்டாக இருக்கு பார்ப்போம் ஆ கரெக்ட் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு பேர் தான் நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேல் நான் வந்து டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன் அங்கே போயிடுச்சு ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே வந்துடுச்சு பட் எனக்கு இங்கே எதுவுமே பண்ணலை இப்போ நான் இதை கிளிக் பண்ணணும் இப்போ இங்கே வந்துடும் பார்த்தீங்களா இப்போ நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்துடும் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் நார்மலாக ஒரு ஆரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க நான் வந்து டபுள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டபுள்யூ மூவ் வந்துச்சு எனக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும் அப்படியே பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் டபுள்யூ ஆர் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அதோட சிம்பிள் வருது இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்னு சொல்லுவோம் PIVOT POINT ஓகேவா பிவட் பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கும் தனியாக ஒரு டாபிக் இருக்குது அது தனியாக சொல்கிறேங்க பார்த்தீங்களா ஹிராசி ஸோ இதில் இருக்குது அதை நான் தனியாகவே சொல்கிறேன் சரியா இதுக்கு பேர் இந்த பாருங்க இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன பண்ணுங்க பாருங்க இப்போ நான் டபுள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன் இது வந்துருச்சு இஏ ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேட் இதுதான் அடுத்து நான் சொல்லி தரப்போகிறேன் ஆரை ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் இதுக்கு இந்த மாதிரி வேறு வருது பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் அடையாளம் இதுக்கு பேர் வந்து பிவட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஓகேவா இது வந்து ஒரு பாயிண்டாக தான் இருக்குது ஓகேவா சரி ஓகே இப்போ நான் வந்து ஆரை செலக்ட் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் ரைட் கிளிக் ஒன்று பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் ஒன்று பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க 100 நான் வந்து இப்போ 15 கொடுத்து என்டர் பண்ணேன்னு வைங்க எனக்கு என்ன அப்படின்னா அதுல இருந்து பாதி வேறு இப்போ வந்து அதில் 100 100 100 இருந்துச்சுன்னா எல்லாமே 50 50 50 மாதிரி புரியுங்களா ஓகே திரும்ப பாருங்க எனக்கு வந்து 100 தான் இருக்கு ஏன் 100 இருக்கு நான் தான் 50 மாத்துறேன் அப்புறம் எதுக்கு அது 100 வரணும் ஆக்சுவலி 50 மாத்துறீங்க அப்படின்னா அது மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து திரும்பவும் ஸ்கேல் 1:100 தான் இருக்கும் நம்ம அந்த ஆட்டோகள் அனோட்டேஷன் சொல்றோம் ஆட்டோகள் ஸ்கேல் நிறைய இருக்குது அனோட்டேஷன்ல 1:10 1:20 1:100 அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சரியா ஸோ அதே மாதிரி தான் இது இது வந்து 1:100 இப்போ வந்து பாருங்க நான் வந்து 15 கொடுங்க இன்ஸ்டன்ட்ல கொடுக்கவே வேண்டாம் பாருங்க 15 கொடுக்குறேன்
இப்ப அது என்ன வேல்யூ ஆயிருக்கு கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நூறு நூறு நான் சொல்றேன் ஐம்பது ஆயிடுச்சு. இப்ப அதுல இருந்து நான் ஐம்பது கொடுத்தாங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆயிரும் கரெக்டா புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்ப எனக்கு என்ன ஆகும், திரும்ப வந்து நூறு ஆகும், அதுக்கு என்ன பண்ணலாம் இருநூறுன்னு வந்துருச்சா, பழைய மாதிரி வந்துருச்சா, அவ்வளவுதான். சரியா, திரும்ப நீங்க இருநூறு கொடுத்தீங்கன்னா இருநூறு பர்சன்டேஜ் அதிகமா, ஐம்பது கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து பாதி ஆகும், நூறு கொடுத்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் நூறு தான் இது சாரி நூத்தம்பது கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா கூட சொல்ற புரியுதுச்சா? ஸோ இதுதான் மெத்தட். ஓகேவா? சரி ப்ரோ, எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு நீங்க வந்து சொல்றீங்க ஓகே ஐம்பதுன்னு கொடுத்துட்டேன் ஓகே, பட் எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு டைப் எனக்கு வந்து இப்ப பாருங்க ஆக்சிஸ் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எக்ஸ் ஒய் செட் அப்படின்ட்டு, எனக்கு வந்து ஜெட் ஆக்கு அதாவது செட் ஆக்சில மட்டும் கொஞ்சம் மேலே போகணும், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாஸ் இருக்குது. இப்போ பாருங்க இதில் எக்ஸ்ன்றது இதில் ஒய்யின்றது இதில் செட்டுன்றது, நான் இப்போ ஒய்யில் மோசம் கொண்டு வைக்கிறேன், ஒரு எல்லோ கலர் சிம்பிள் காமிக்குது, இதில் கொஞ்சம் ஹோவர் பண்ணுறேன் எல்லோ கலர் வருது, இதில் ஒரு ஹோவர் பண்ணுறேன் எல்லோ கலர் வருது, இந்த எல்லோ கலர் தான் இண்டிகேட் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் எதாவது என்ன ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, மேலே போயிடுச்சு புரியுதா? அதாவது கிளிக் பண்ணி மேலே கொண்டு வர போயிடுச்சு, எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது, இதே நான் வந்து இப்படி கொண்டு போகிறேன் இங்கே வந்துருச்சு, இதே இங்கே இங்கே கொண்டு வரேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே டேப் மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் நீங்கள் ஃபோவர் பண்ணாலும் இந்த மாதிரி ஒயிட் எல்லோ கலர் வரும், இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டீங்க மொத்தமாக சேர்ந்து வரும் புரியுதுச்சா? ஸோ இதான் யூனிஃபார்ம்னு சொல்கிறது, நான் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம், செலக்ட் பண்ணாலும் பண்ணலன்னு உங்கள் விருப்பம், நான் இந்த பதிங்களா இருக்கு, அதாவது பாருங்க இந்த த்ரீ டி அதாவது சாரி ஆங்கிள் இது ஸ்னாப்டாக் பக்கத்தில் வந்து சின்னது ஒரு ஆரம் இருக்கு, இதில் ஒரு ஆரம் இருக்கு பார்த்தீங்க ஒயிட் கலரில், இதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆரம் இருக்குது, இதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆரம் இருக்குது, இதுக்கெல்லாம் மீனிங் என்னங்க பாருங்க, இது வந்து அலைன்னு சொல்லுவோம், இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆரம் இருக்குது, இதோட மீனிங் என்ன அப்படின்னா எதுக்கு அந்த ஆரம் சும்மா அந்த ஷோக்கு எல்லாம் வைக்கலாம், எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உள்ளாடி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது போய் பாருங்க அப்படின்னு நமக்கு த்ரீ டிஎஸ் மேட்ச் சொல்லுது சரியா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படி பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் வந்துருச்சா? இதில் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா மூணுன்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க, இதில் எத்தனை இருக்குது நான் மூணுன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்சுருக்காங்க, இதில் பாருங்க அலைனில் இதில் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அலைன் ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள் அதே மேலே பாருங்க இல்லை செலக்ட் ஆகிட்டு யூனிஃபார்ம் ஸ்டைல் த செகண்ட் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் பாருங்க, இந்த ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக வராது, இப்போ நாங்கள் கிளிக் பண்ணணும் இங்கே இப்போ பாருங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு யூனிஃபார்ம் கிடையாது, இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிறோம் புரியுதுச்சா? அங்கே பாருங்க அதாவது யூனிஃபார்ம் ஸ்கேல் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் வந்து எல்லாமே ஒரே இதில் இருக்குது, இதிலே இருக்குது, இதிலே நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா? அப்புறம் எதுக்கு அதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோ வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஒரே இது தான் பாருங்க, ப்ரெஸ் பண்ணாலும் கரெக்டாக தான் போகுது, இந்த ஆங்கில ப்ரெஸ் பண்ண இந்த சைடில் பாருங்க இதுவும் நான் யூனிஃபார்ம் தாங்க பார்த்தீங்களா, நான் வந்து யூனிஃபார்ம்ல தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, யூனிஃபார்ம் ஸ்டைல் தான் வச்சிருக்கேன், பட் அவங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க சரியா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ல இருக்கட்டும் நினைச்சு கொடுத்தது தான் இது. ஸோ ஒரு நீங்க வந்து இதுதான் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, அட் அ டைம்ல நீங்க இதே செலக்ட் பண்ணி இங்க பாருங்க நான் யூனிஃபார்ம் இப்படி கொண்டு வந்துடலாம் புரியுதுச்சா? பார்த்தீங்களா இப்படியே கொண்டு வந்துடலாம் ஓகேவா? ஸோ இதான் யூனிஃபார்ம் ஸ்கேல் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல்னு சொல்றது. ஸ்குவாட்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்குவாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாருங்க பார்த்தீங்களா, எல்லாமே அதே மாதிரி பட்டது தான் சரியா, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்குவாட்டாக வரும் உங்களுக்கு ஸ்குவாஷாக வரும் சாரி, இப்போ புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ இதான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை மூணும் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அதாவது யூனிஃபார்ம் ஸ்கேலை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி, அதாவது இதை எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா அப்படி கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே கீழே கொண்டு வச்சுங்கன்னு மேலே ஹோவர் ஆகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம் ஓகே, வேணா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இதான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொட்டேட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் த்ரீ டேஸ் மேட்ச்சில் ரொட்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
ஓகே நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து ட்ரா பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நான் இந்த இதில் இப்படி ட்ரா பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகிறேன். ஓகே ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிட்டோம். ரொட்டேட்டோட ஷார்ட்கட் வந்து நான் வந்து ஈன்னு கொடுக்குறேன் சரியா. த்ரீ டேஸ் மேட்ச் புக் வந்து நான் குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நான் வந்து எல்லாமே பண்ணுவேன் அதில் சரியா. நிறையா வேலை வாய்ப்பு எல்லாமே நான் போடுறேன் சரியா. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஈயை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு ஓகேவா. இதில் பாருங்கள் இவ்வளோ நிறைய ஸ்டியரிங் இருக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5 ஸ்டியரிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளில் திருப்புறேன். இதை திருப்புறேன் பாருங்கள். இது ஒரு டைப்பாக திரும்புது. இங்கே பாருங்கள் எங்கோடி போகுதுனே தெரியல. ஒரு இர்ரெகுலராக திரும்புது சரியா. ஸோ இந்த மாதிரி திரும்புது. இதை பாருங்கள் இது கரெக்டாக திரும்பும் பார்த்தீங்களா. இதுவும் கரெக்டாக திரும்பும். இதுவும் கரெக்டாக திரும்பும். ஸோ அதாவது இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்க பாருங்கள். இப்படி மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இதில் 27 பாருங்கள். நான் கூட்டுறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆங்கிள்னு சொல்லுவோம் நம்ம சரியா. இப்போ எனக்கு 45 வேணும் அப்படின்னு இங்கே பாருங்கள். நான் வந்து 45 எங்கே வருதோ பாருங்கள். ஓகே 45.61 தான் இருக்கு. அப்போ எனக்கு 45 அக்யூரேட்டாக வரல. சும்மா ரொட்டேட் பண்ணலாம் அதுக்குன்னு எனக்கு வந்து எனக்கு என்னோட வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூவோட தான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆங்கிள் ஸ்னாப் டோகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதோட ஷார்ட்கட்டு ஏ. நான் ஸ்னாப் டோகுள் வந்து நான் சொல்லி தந்தேன் எஸ்ன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இருப்பாருங்க ஆங்கிள் ஸ்னாப் டோகுள் அதோட ஷார்ட்கட்டு ஏ. இப்போ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இதான் செலக்ட் ஆகும்ட்டு. அப்போ ஏஐ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இதான் செலக்ட் ஆகணும். இப்போ ஆகும் பாருங்க ஏஐ ப்ரெஸ் பண்ணுறா ஆகும் ஆகிடுச்சா. ஓகே இப்போ ரெண்டாக இருக்கு. இப்போ அதே நான் எஸ்எஃப் ப்ரெஸ் பண்ணால் அது போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்னாப்பாக இருக்கு இந்த ஸ்னாப் டாகலாக இருக்கட்டும் இந்த ஆங்கிள் ஸ்னாப் டாகலாக இருக்கட்டும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. தேவை இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு தான் அது நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கும் இந்த ஸ்னாப்ஸ் எல்லாமே ஓகேவா. இது ப்ராப்ளம் இல்லை. ஆங்கிள் ஸ்னாப் வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்னாப் வந்து நல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட. பட் வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படி. இப்போ நான் என்ன பண்றேன் ஒண்ணுமே வரலையா எனக்கு. நான் ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணியாச்சு. ஆனா எனக்கு பாருங்க 35 அடுத்து 40 45 50 55 60 65 70 75 தான் இருக்கு. இதோட ரீசன் என்ன அப்படின்னா அங்க 5 ஆங்கிளா வச்சிருப்பாங்க. இப்ப நான் இதுல ரைட் கிளிக் பண்றேன் பாருங்க. இதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா டூல்ஸ்ல போய் கிரிட்ஸ் கிரிட் அண்ட் ஸ்னாப்பு கிரிட் அண்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் எடுத்து அதில் இந்த பார்த்தீங்களா இருக்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் சரி சரியா. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த ஆப்ஷனில் வந்துடும். நீங்கள் டூல்ஸில் போய் எது என்ன சொன்ன மறந்து போயிடுச்சா. கிரிட் அண்ட் ஸ்னாப் எடுத்து ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி சரியா. உங்களுக்கு நான் ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து நார்மல் நம்ம தலையை சுற்றி மூக்க தொடுறதை விட இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா. இந்த ஆங்கிள் பக்கத்தில் 5 இருக்குது. நான் இப்போ 45 கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். வேறு ஒன்றுமே பண்ணலண்ணா. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை 45 கொடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்குது டிகிரி அது டிகிரியில் தான் இருக்குது அப்படின்ட்டு 45 இப்படி கொடுக்கலாம் இல்லை 44 கொடுத்துட்டு கூட மேலே ஒரு ஆரோ இருக்காருங்க அதை ப்ரெஸ் பண்ணாலும் இப்போ பாருங்க 45 ஆகிடுச்சு. இப்படியும் பண்ணிக்கலாம் ஓகேவா. அது உங்க விருப்பம். ஸோ நீங்கள் 45 கொடுக்குறதான் நல்லது சரி. இன்னொரு சாய்ஸ் இருக்குன்னு சொல்றது தான் நான் இதை ப்ரெஸ் பண்ணேன் ஓகேவா. ஓகே இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது ஆன்ல இருக்கணும். 45 கொடுத்தாச்சு அப்படின்ட்டு இது அகைன் நீங்கள் ஏஐ ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணீங்கன்னா வராது சரியா. ஸோ அதனால் ஏஐ ப்ரெஸ் பண்ணி இப்போ அவங்க இருக்குதான்னு பார்க்கணும். 45 இருக்குதா ஓகே. எனக்கு என்னோட ரிக்யூர்மெண்ட் 45. ஸோ 45 அங்கே இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க ஒரே ஒரு அட்டி ஆச்சு கிளிக் பண்ணி ஒரே ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 45 வந்துடுச்சு புரிஞ்சா. ஸோ இதான் வந்து ஆங்கிள் ஸ்னாப் டாகிள் அண்ட் ரொட்டேட் அப்படின்னு சொல்றது ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகும். இப்போ நான் ஏஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஏஐ ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ ரொட்டேட் ஆகணும்னு கேட்குது. நான் வந்து ஒரு 20 டிகிரி கொடுத்து என்டர் பண்ணுறேன் ஆயிடுச்சா.
திரும்ப எனக்கு பழைய மாதிரி வரணும் அப்படின்னா மைனஸ் 20 கொடுத்தீங்கன்னா வந்துடும். வந்துடுச்சா? ஓகே. ஒய் ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். பாருங்க ஒய் ஆக்சிஸ்ல ஒரு டேட்டா தான், திரும்ப மைனஸ் 50. செட் ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு 45 கொடுக்குறேன். பார்த்தீங்களா? புரியுதுங்களா? நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அப்படி மூவ் பண்ணோம், கரெக்டா? ஓகே. அப்ப நான் மைனஸ் 45 கொடுக்கும்போது எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு, ஆங்கிள்ஸ் நாம் பண்ணி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் பண்ணி எடுக்கலாம், சரியா? ஸோ இதான் வந்து ரொட்டேட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் நாட் டாபிள் அப்படின்னு சொல்றது, ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் என்ன சொல்லி தந்தது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, மெயில் ஐடி கீழே இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட கேட்டுக்கலாம், ஓகேவா? நாளைக்கு இன்னொரு அழகான டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுங்க, ஓகேவா? தேங்க்யூ, பாய்.